ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லன்ச் மெனு சேப்பக்கிழங்கு கறி குழம்பு தென் மட்டன் கிரேவி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட இட்லி, அதாவது சாஃப்டான இட்லி வித் சட்னி தான் ஆக்கியிருந்தேங்க. இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய லன்ச் மெனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேப்பக்கிழங்கு கறி குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கறி வேக வச்சு எடுத்துக்கணும். கறி வேக வைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்னால் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெங்காயம் தக்காளி வெட்டி கொர கொரன்னு மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கணும். தென் ரெண்டு வெங்காயம் பிரியாணி வெட்டுற மாதிரி நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தழை, தக்காளி இது எல்லாத்தையுமே வெட்டிக்கலாம். தென் அப்புறம் இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்துக்குவோம். எப்போவுமே சாம்பார் ரசம், புளி குழம்பு, வத்த குழம்பு, பிரியாணி, தென் கறி குழம்பு இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்ருப்போம். பட் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காயோடையும் சேர்த்து கறி சேர்த்து சாப்பிட்றதுல நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதாவது செஞ்சு சாப்பிட்றதுல நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், சேப்பக்கிழங்கு, வெண்டைக்காய், தென் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஸோ கிடைக்கிற காயெல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. கண்டிப்பாக எங்களோடய வீட்டு ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சேப்பக்கிழங்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கறி வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய், வெட்டின ரெண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர், அவ்வளோதான். இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் கேஜி ஆஃப் மட்டன் வந்து எலும்பும் கறியுமாக தான் எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி சொன்ன பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் மசாலா வெந்ததும் இந்த கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நைஸாக அரைக்காதீங்க, சரிங்களா. அதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி போட்டு நல்லா மிங்கிள் ஆகணும். அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடிடலாம். இந்த குக்கரில் வந்து மூணு விசில் விட்டால் போதும், கறி வெந்துடும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான ஒரு ஹாஃப் முடி, அரை முடியிலேருந்து இதில் பாதிக்கா முடி தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். எதுக்குற குழம்புக்கும் கொஞ்சோண்டு கிரேவிக்கும் சேர்த்தே ஒரேடியாக அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த உப்பு போட்டு இந்த மாதிரி விரைய வச்சுட்டிங்கன்னா இதில் வளவளத்தன்மை இருந்தோ இருக்கும். சப்போஸ் புது கிழங்காக இருந்தால் அந்த நாக்கெல்லாம் கொஞ்சம் அரைக்கும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். கறி வெந்ததுமே இதில் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கு இதில் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நாங்கள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது வந்து ஒரு 3 கரண்டி. உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சோம்னா குழம்பும் ரெடி, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்கல இதில் பார்த்தீங்களா. கறி வெந்துச்சு, அப்படி கிழங்கு மட்டும் ஆட் பண்ண, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான் குழம்பு ரெடி. இதில் அப்படியே அந்த கறி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த கிழங்கு கூட கறி மொழி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் எந்தளவு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் கிரேவி. இந்த கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நிழலில் ஊற்றிக்கோங்க ஒரு வெங்காயம். கிரேவி நிறைய வேணும்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னா தென் ஒரு வெங்காயம் போதும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, மறக்காமல் கருவேப்பிலை அது சேர்த்துக்கோங்க. கிரேவினாலே கருவேப்பிலை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தென் கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட மட்டன், இதில் வந்து எலும்பு இல்லாமல் ஜஸ்ட் திக் பீசஸாக இருக்கணும், அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கரண்டி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் மிளகு பவுடர் 1 ஸ்பூன், ஜீரக பவுடர், இதை போட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில்ஸ் வரட்டும்.
கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெசல்ஸ் இருக்குது, அதையும் நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஒவ்வொரு வகையான ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டு இருக்குது, அதாவது எஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இதை செய்வாங்க அந்த மாதிரி ஃபுட்டை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். முடிச்சுதான் அவங்க வரும்போது நம்ம அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி பிள்ளைங்க இங்கே ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க நம்ம அங்கே வேலை பார்த்துட்ருக்கும்போது. அதனால் மோஸ்ட் ஆஃப் தம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பினதுமே, ஆக்சுவலாக இது ஃப்ரைடே, அதனால் ப்ரொசஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன தொலை போயிடுவோம். அதனால் ஒர்க் பண்ணும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனோம்னா அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வர வேலையே இருக்காது. ஈவினிங் தான் வர மாதிரி இருக்கும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்தோம்னா கிச்சனில் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடணும். ஜும்மா தொழுவை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஃபுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய ஃபுட்டில் ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக ஒருத்தன் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மூலமாக தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பாரம்பரியமான ஃபுட் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.